வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சமைச்சு காமிக்க போகிறேன்னா, பரங்கிக்காயில் எப்படி ஒரு குழம்பு வைக்கலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் கேரளா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பரங்கிக்காய் 2 கப்பு, 1/2 கப்பு பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய், தேங்காய், கடுகு, உப்பு, பூண்டு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வத்தல் மிளகாய், சீரகம், மஞ்சள் தூள், தண்ணி. அதுக்கு குக்கரை ஒன்று அடுப்பில் வச்சுட்டு இந்த பரங்கிக்காய்க்குள்ள கழுவி வச்சிருக்கிற பருப்பு 1/2 கப்பு, 4 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு, 1 தண்டு கருவேப்பிலை போட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். அதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நல்லா மசிய வேகட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் கலவையை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இது 1 கப்பு தேங்காய், அதில் 2 பல்லு பூண்டு, 1 சீரகம், 1 பிஞ்சு சீரகம் போதும். இது அப்போ இந்த தேங்காய் கலவையை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இது 6 விசில் விட்டு பரங்கிக்காய் வெந்திருக்குது, நல்லா வெந்திருக்குது. அதில் வந்து இந்த அரைச்சி நல்ல மை போல் அரைச்சிருக்கிற இந்த விழுதை வந்து இதில் சேர்த்துடணும். தட்டைப்பயிறு சேர்த்து வைக்கிறது தான் இதோட ப்ரொசீஜரு. இது இப்போ வந்து நான் கேஸ் இன்னும் பற்ற வைக்கல, கேஸை பற்ற வச்சு இது சூடாகட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இனி தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு போட்டுடலாம். ரெண்டு மூணு வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுட்டு இனி வரமிளகாயும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு தாளிச்சிடலாம். இது வந்து நல்லா முறிஞ்சிருச்சு. இந்த அளவு முறியணும், இந்த அளவு முறிஞ்சு தான் இங்கே ஆட் பண்ணுவாங்க. இதோட ஃப்ளேவர் வெளியில் போயிடாமல் இருக்கிறதுக்கு 2 செகண்ட் மூடி வைக்கணும். அப்புறம் நம்ம இதே பேனில் தேங்காவை வந்து ப்ரௌன் கலரில் வறுத்து சும்மா கையிலேயே பொடி பண்ணி சேர்த்தணும். இனி இதை நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது லேசா ஆறினதுக்கு அப்புறமேல இப்படி இப்படி கையில பொடி பண்ணி இந்த பருப்பு டிஷ்ல ஆட் பண்ணிடணும். இந்த பரங்கிக்காய் டிஷ் இருக்குல்ல, இதுல வந்து ஆட் பண்ணிடணும்.
இது கையிலேயே இப்படி பொடி பண்ணால் போதும்.